அத்தியாயம் 85. பசங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக இப்போது பெற்றோரெல்லாம் அலைகிற இந்த சீசன் இது. ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாள் கணக்கில் வாரக்கணக்கில் பேரண்ட்ஸ் வந்து இந்த கடும் வெயிலில் அலைகிறதெல்லாம் பார்க்கும்போது இப்படித்தானே நாமளும் அலைஞ்சு தெரிஞ்சு நம்ம ரெண்டு பசங்களையும் ஸ்கூல்லையும் காலேஜ்லேயுமா சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. எங்கள் உதயாவை வந்து காலேஜில் சேர்க்குறப்ப எல்லாம் எப்படி ஒரு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறேன் நான். பாவம் எங்கள் வீட்டுக்காரங்க, அவங்க தன்னோட வேலையும் பார்த்துட்டு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சு திரிஞ்சு பண்ணாங்க. உதயாவுக்கு வந்து ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் டான் பாஸ்கோவில் சேர்க்கறது அப்படிங்கிறது அப்போ ரொம்ப பிரச்சனையாக இல்லை. அப்படின்னாலும் கூட கொஞ்சம் அலையத்தான் வேண்டி இருந்தது. என்னென்னா மாறன் அண்ணனோட பசங்க வந்து அன்புவும் புகழும் அங்கே தான் படித்தாங்க. அதனால் வந்து உதயாவுக்கும் அங்கே வந்து எல்கேஜியில் அட்மிஷன் கிடச்சிட்டுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதே ஸ்கூல்லையே ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தது உதயா. இடையில் வேறு ஸ்கூல் தேடி போகிற பிரச்சனை இல்லாமல் உதயாவை வந்து நாங்கள் அந்த ஒரே ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு முடிஞ்சுது. ஆனால் பிரச்சனை என்னென்னா உதயா காலேஜ் சேர்றப்ப தான் ஆரம்பிச்சிது. உதயாவுக்கு வந்து லைலா காலேஜில் படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அப்போ வந்து 95 வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளஸ் டூ முடித்ததுமே உதயா என்ன பண்ணிச்சுன்னா லைலாவில் வந்து பிகாம் அப்ளை பண்ணிச்சு. ஸ்கூல்லையே உதயா கொஞ்சம் நல்லா தான் படிக்கும். ப்ளஸ் டூவில் அது எடுத்த மார்க்கும் 89% அப்படிங்கிறதுனால சரி இந்த மார்க்குக்கு காலேஜில் கண்டிப்பாக இடம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பினோம். காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த இன்டர்வியூ கார்டு வந்து உதயாவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு போஸ்ட்டில் வர ஆரம்பிச்சிடுச்சு. உதயாவோட ஃப்ரெண்டு விஷால், நடிகர் விஷால் தான், அதுக்கு கூட கார்டு வந்து விஷாலும் காலேஜில் ஜாயின் பண்ணிடுச்சு. மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட இன்டர்வியூ கார்டு வந்துருச்சு, ஆனால் உதயாவுக்கு மட்டும் என்ன தெரியல வரலை. உதயா போய் காலேஜில் கேட்டதுக்கு உங்கள் பேரண்ட்ஸை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரின்னு நாங்களே நேரில் போனோம். பையன் எங்கே படித்தாரு, எப்படி படித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடிப்படையாக ஒரு 4 கேள்விகள் கேட்டுட்டு ஒரு வாரம் கழித்து வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறமும் சரி சேர்த்துப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு பதிலே இல்லை. சரின்னு மறுபடியும் நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் திரும்பவும் போனோம். திரும்பவும் அதே கதை தான். காலேஜ் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. எங்ககிட்ட கேட்ட கேள்வியை மறுபடியும் ஒப்புக்கே திருப்பி அதே 2 கேள்வியே திருப்பி கேட்டாங்க. சரி ஒரு வாரம் கழிச்சு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்களை திரும்ப அனுப்பிச்சி விட்டாங்க. திரும்ப திரும்ப இப்படி 3 தடவை அவங்க கூப்பிட்டு விட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஒரு கட்டத்தில் பொறுமையே போயிடுச்சு. ஏதோ இந்த காலேஜில் இவங்க இப்படி தட்டி கழிக்கிறத பார்த்தா இவங்க இந்த காலேஜில் நம்ம பையனுக்கு அட்மிஷன் தர மாதிரி தெரியலையே அப்படின்னு எனக்கும் மனசுக்கு ரொம்ப இதுதான் அப்படின்னு பட்டுச்சு. அதனால் நான் உதயாகிட்ட சொன்னேன், உதயா நீ பேசாமல் விவேகானந்தா காலேஜ் மாதிரி வேறு எதுலேயாவது இடம் கிடைக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து சொன்னேன். ஐயோ அம்மா அதெல்லாம் கிடைக்காதுமா, நான் இந்த ஒரு காலேஜ் தவிர வேறு எந்த காலேஜுக்கும் அப்ளையே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உதயா பயந்துட்டே சொன்னதும் எனக்கு திக்குன்னு ஆகி போச்சு. இல்லைம்மா நான் நல்லா தானே மார்க் வாங்கியிருக்கேன், இந்த ஒரு காலேஜ்லேயே இடம் கிடச்சிடும்னு நம்பித்தான் வேறு எந்த காலேஜுக்கும் அப்ளிகேஷன் போடாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுது உதயா. தவிர அப்போதைக்கு அதுக்கு வேறு காலேஜ் போகவும் பிடிக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த காலேஜில் தாம்மா போட்டிருக்காங்க, நம்ம வீட்டில் கூட நம்ம புகழ் அண்ணன் அன்பு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே தான் படித்தாங்க, எனக்கும் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸோடு படிக்கத்தாம்மா பிடிச்சிருக்கு, ப்ளீஸ்மா நீ அப்பா கிட்ட கொஞ்சம் பேசுமா, எப்படியாவது அட்மிஷன் வாங்கித்தர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக கேட்குது உதயா. ஏற்கனவே இந்த காலேஜில் அட்மிஷன் விஷயமா பேரண்ட்ஸை திரும்ப திரும்ப 3 தடவை கூப்பிட்டு விட்டோம். அட்மிஷன் பற்றி எதுவுமே உருப்படியாக சொல்லலை. அதனால் எங்கள் வீட்டுக்காரங்களே வந்து பொறுமை பறிபோன நிலையில் இருக்காங்க. இந்த நிலைமையில் சரியாக அந்த சமயம் மறுபடியும் கூப்பிட்டு விட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் காலேஜுக்கு தான் போனோம். ஆனால் இந்த முறையும் பையனை காலேஜில் சேர்க்கறத பற்றி உருப்படியாக அவங்க எதுவுமே பதில் சொல்லலை. நேராக வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பேசாமல் உன் பையனை வேறு காலேஜில் சேர்ந்துக்க சொல்லு, இனிமேல் இந்த காலேஜுக்கு சீட்டு கேட்டு நான் போகல மாட்டேன் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரங்க கோபமாக சொல்லிட்டாங்க. எங்க நம்ம பையன் இந்த ஒரு காலேஜில் தாங்க அப்ளை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவாக சொன்னது தான் தாமதம். எங்கள் வீட்டுக்காரங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்படி அப்போது அடுத்த வருஷம் படிச்சுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க வேகமாக வெளியில் கிளம்பி போயிட்டாங்க. என்ன தான் பிரச்சனை, நல்ல மார்க் வாங்கியும் கூட காலேஜில் ஏன் அட்மிஷன் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச பெத்தையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எஜுகேஷன் துறையில் உயரதிகாரியாக இருந்தவர், அவர்கிட்ட வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு மூலமாக வச்சு அந்த காலேஜில் விசாரிக்க சொன்னால் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க சொன்னோம். அப்போதான் தெரிஞ்சது அரசியல் குடும்பம் அப்படிங்கிறதுனால தான் காலேஜில் சீட்டு தர்றதுக்கு இத்தனை தயக்கம்
கல்லூரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் புரிஞ்சுது. பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்க அதிகாரத்தை எதுவும் காலேஜில் நம்மக்கிட்ட காட்டுவாங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது கூட இப்படி நாலஞ்சு முறை எங்களை காலேஜுக்கு அலைய விட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பையன் காலேஜில் வந்து அரசியல் ஆர்ப்பாட்டம் எதுவும் பண்ணக்கூடாது, காலேஜில் நடக்கிற மாணவர் செக்ரட்டரி தேர்தலில் கூட பங்கெடுத்துக்க கூடாது அப்படின்னு அவங்க நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. காலேஜில் பையனுக்கு உங்கள் காலேஜில் படிக்கத்தாங்க இஷ்டம், அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி காலேஜ் கேம்பஸில் நிச்சயமாக அரசியல் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. சொன்னதோடு அதை அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி கையெழுத்தும் போட்டு தந்தாங்க. உதயாவும் அதே போல் எழுதி கையெழுத்து போட்டு தந்தது. அப்புறம் தான் உதயாவுக்கு காலேஜில் அட்மிஷனுக்கான கார்டே வீட்டுக்கு வந்தது. அப்புறம் அட்மிஷன் கிடைச்சிது, அங்கே தான் பிகாம் சேர்ந்தது உதயா. சொன்ன மாதிரி உதயாவுக்கு வந்து அரசியல் இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை அப்போது, அப்படிங்கிறதுனால அந்த பக்கமே உதயா போகலை. காலேஜ் நிர்வாகமும் அப்புறம் உதயாவை புரிஞ்சுக்கிட்டது. உதயாவுக்கு வந்து கலை நாடகம் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சைடில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால கல்ச்சுரல்ஸ் அதில் கலந்துக்கிறது, நாடகம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அலைஞ்சிட்ருக்கோம். அப்படித்தான் வந்து ஒரு கல்ச்சுரலில் தன்னை போலவே நாடகம் சினிமா அப்படின்னு ஆர்வம் உள்ள கிருத்திகாவை வந்து சந்திச்சு அதில் தான் அப்போ காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. உதயா படித்த அந்த நேரத்தில் கடைசியில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரல் செக்ரட்டரியாக தேர்வாகி வந்தது யார் அப்படின்னு பார்த்தா உதயாவோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு வெங்கட் தான். இந்த வெங்கட் தான் உதயாவோட எல்கேஜி சேர்ந்ததுலேருந்து யூஎஸில் எம்பிஏ வர ஒன்றாவே ரெண்டு பேரும் படித்தாங்க. காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் உதயாவுக்கு பைக்கில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பைக்கில் தாம்மா வர்றாங்க, ப்ளீஸ்மா அப்பா கிட்ட சொல்லி எனக்கும் பைக் வாங்கி தர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு வந்து பைக் வாங்கி தந்தோம். ஆனால் கொஞ்ச நாள் தான், இங்கே பாரு நீ பைக் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுற அதனால் பைக் வேண்டாம், முடிஞ்சால் காரில் கொண்டு போய் விட சொல்கிறேன், இல்லைன்னா பஸ்லேயே போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்.